ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் வெளியான லவ்வர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பிரபு ராம் வியாஸ் டைரக்ஷனில், மணிகண்டன், கௌரி, பிரியா, ஹரிணி மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 25 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். மணிகண்டன், கௌரி, பிரியா இவங்க ரெண்டு பேரும் 6 வருஷமா லவ் பண்ணுறாங்க. இந்த பீரியடில் இவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எம்டினஸ் உருவாகி அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக மாற ஆரம்பிக்குது. இன்செக்யூரிட்டி அண்ட் பொசசிவ்னஸ் உள்ள மணிகண்டன், ஒரு செக்யூரான ஜாப் அண்ட் பீஸ்ஃபுல்லான லைஃப் உள்ள கௌரி பிரியா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள வர அடுத்தடுத்த பிரச்சனைகள் என்ன, இறுதியில இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா அப்படின்றத இந்த படத்துடைய கதையை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்து பாத்திரலாம். இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக அவங்க சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறமா இவர் வந்து குடிக்க ஆரம்பிப்பாரு, அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்குள்ள ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். சோ ஒருத்தர் ஒருத்தர் வான் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்பாலஜைஸ் பண்ணிட்டு மறுபடியும் பேச்சப் பண்ணிப்பாங்க. இதே மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும். ஆனா என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா, அவங்களுக்கு டிஃபரெண்டான பிரச்சனைகள் என்னென்னலாம் வரும் அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. அந்த பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல ரிலேட்டபிளான ஒரு பிரச்சனையா இருக்கும். இந்த படத்துடைய பெரிய பலமே பாத்தீங்கன்னா மணிகண்டன், கௌரி, பிரியா இவங்க ரெண்டு பேருடைய அந்த ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் தான். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டராகவே அவங்க ரெண்டு பேருமே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ஆன்ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்செக்யூர் அண்ட் பொசசிவா இருக்கிற மணிகண்டனும், இண்டிபெண்டா இருக்கிற கௌரி பிரியாவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலாக இந்த படமே. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கேர் அண்ட் அஃபெக்ஷன் இருந்தாலுமே இவங்க ரிலேஷன்ஷிப்ல எப்படி ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வருது அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துக்கான டைரக்ஷன் அண்ட் எக்ஸிபிஷன் ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை குளோரிஃபை பண்ணாம ரொம்ப ரியலிஸ்டிக்கா சொல்லியிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல அருணோட பேரண்ட்ஸ் பத்தின ஒரு சப்ளாட் இருக்கும். அந்த சப்ளாட் எல்லாம் பார்க்கும்போது ஓல்டர் அடல்ட்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு அப்படின்றது ரொம்ப நல்லாவே வந்து நேர்த்தியா சொல்லியிருப்பாங்க. படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா எங்கேஜிங் இருந்தாலும் செகண்ட் ஆஃப்ல நிறைய சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா டிராக் ஆகதான் செய்யும். இருந்தாலுமே அதுலயுமே பாத்தீங்கன்னா எமோஷனலான சீக்வன்சஸ் நிறைய இருந்துட்டே இருக்கும். அது நல்லாவே நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற கசப்பான உண்மைகளை இந்த படத்து மூலமா ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்காங்க. படத்துல பேசிங் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இன்ட்ரெஸ்டிங் எலமெண்ட்ஸோட நடந்துட்டு இருக்கும். மொத்தத்துல இது ஒரு நல்ல ரொமான்டிக் டிராமாவாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பாக்காதீங்க. லவ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.